புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்குற காணொலி ஒரு உண்மையை பொய்யன்னு சொல்ல வராங்க. ஆனால் பாருங்க, அதே போல பொய்யன்னு சொல்ல வர விஷயத்துக்குள்ள கொஞ்சமாவது உண்மை இருக்கணும் இல்லைங்களா? ரெண்டாவது விஷயம், அதே உண்மையை இது உண்மை இல்லைன்னு பொய்யன்னு நிரூபிக்க வந்தவர் இந்த உண்மைக்குள்ள அதை விட படு பயங்கரமான உண்மை இருக்குன்ட்டு அவரே சொல்லிட்டாரு. இதை போல முன்னுக்கு பின் முரணாக ரெண்டு முரண்பட்ட விஷயத்தை தான் இந்த காணொலி பார்க்க போறோம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல, ராமசாமி வல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. குஜராத் கலவரம் 2022 ஆண்டு. சாரி, இதுக்கு தான் குழப்பமான வீடியோலாம் அடிக்கடி பார்க்க கூடாது. 2002 ஆண்டில் நடந்த குஜராத் கலவரத்தை மையப்படுத்தி 17 தேதி அன்று பிபிசி செய்தி நிறுவனம் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பது முழுக்க முழுக்க பொய். நாட்டையும் நாட்டின் பிரதமரையும் எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ரி யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணாங்க. இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ரெண்டு காணொலி வெளியிட்டிருக்கோம். நண்பர்கள் யாராவது பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுக்குறோம், பாருங்கள். அந்த டாக்குமெண்ட்ரியை பேன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ரியை பேன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஒரு விஷயம் நடந்த சில வருடங்கள் கழித்து அதுக்குள்ளே இருக்கிற உண்மைகளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரிக்குள்ள உண்மை இருக்கா பொய் இருக்கான்ட்டு இதை மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற முடிவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்வைக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை விட்டுட்டா பிரச்சனை கிடையாது. குஜராத் அப்போ இருக்குது, என்ன பண்ணாங்களோ அதான் வந்து போட்டு காட்டினாங்க. பிபிசியை தவிர ஒன்றும் போடலையே. நமக்கு வி ஹாவ் ரைட்ஸ் டு ஆஸ்க் எனி திங். யாராக இருந்தால் என்ன, இந்தியாவில் பேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதுக்கு பேன் பண்ணோம்? அது பேன் பண்ணுறதுன்றது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. பிபிசியோ நேஷனல் ஹெல்லு அவங்க மோடியை பற்றி போடலாம், பூரா தடை பண்ணுறாங்கன்னா டெமோக்ரஸியில் அர்த்தம். அதை தடை பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு? ஏன் தடை பண்ணணும்? மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிடுவாங்கல்ல நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மக்கள் பார்வையில் விடாமல் அந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பதற்கு முன்பாகவே வெளிவந்த உடனே தடை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற பார்க்கக்கூடிய ஆவல் எல்லாருமே வரும். அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன சொல்ல வந்தாங்க, இல்லை அதுக்குள்ளே என்ன இல்லாமல் இவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மனசில் இயல்பாகவே வரும் இல்லைங்களா? அதை போல ஒரு இயல்பான எண்ணம் எல்லார் மனசுக்குள்ளே வந்து தான் இந்தியா முழுக்க இந்த ஆவணப்படத்தை தேடி 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 பார்க்குறாங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளோ பேர் தடுக்க முடியும்? ஒவ்வொருத்தரையும் பார்க்குறவங்க எல்லாரையும் போயிட்டு பார்க்காத பார்க்காத சொல்லி பார்த்துருவாங்க, கண்ணியாக கட்ட முடியும்? ஐயோ பார்த்துட்டா. இதை போல தேடி தேடி டாக்குமெண்ட்ரியை பார்க்குறவங்களை எங்களால் தடுக்க முடியல. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரியை தயாரித்ததுக்கு உண்டான பின்னணியை நாங்கள் தேடலாம் இல்லைங்களா? அதே போல் அந்த பின்னணியை தேடி அந்த உண்மையை வெளியே கொண்டு வரும்போது இந்த டாக்குமெண்ட்ரியை உண்மையிலே எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் பிபிசி உருவாக்குச்சுன்ட்டு அதை உண்மையை சொல்லலாம் இல்லைங்களா? அதை போல் ஒரு உண்மையை தேடி 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 தோண்டி 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 ஒவ்வொன்றா எடுத்து போட்டுனேங்கிறாங்க. அதை போல் தோண்டி எடுத்து போட்ட ஒரு உண்மை தான் இந்த உண்மை. இந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுங்களா? ராகுல் காந்தி அவர்கள் நல்லாவே தெரியுது. நடுவில் நிற்கிறது யாரும் தெரிஞ்சுங்களா? அவர் தான் பிபிசி ஓனர். பிபிசி ஓனரை இவர் போய் பார்க்க வேண்டிய அவசியம் தான். அப்போ தெரிதல் இல்லைங்களா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ட்டு? பிபிசி ஓனரை ராகுல் காந்தி போய் பார்த்து பேசி இதை போல் எலெக்ஷன் வரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது இதை போல் ஒரு ஆவணப்படத்தை உருவாக்கி இமேஜை டேமேஜ் பண்ணி இதை போல் நாங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வந்துட்டோம் சொல்லி ஏதாவது பண்ணி போடுங்க அப்படின்ற ஒரு தூண்டுதல் ராகுல் காந்தி மூலமாக பிபிசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராகுல் காந்தியின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த பிபிசி செய்தி நிறுவனம் இந்த டாக்குமெண்ட்ரி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதோட உள்நோக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? தெளிவாக தெரியுதா? தெரியணும், தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள், இந்த பக்கம் இருக்கிறது பிபிசி ஓனது. அப்போ இதை போல ஒரு உள்நோக்கத்தோடு இவரின் தூண்டுதலின் பேரில் தயாரிக்கப்பட்ட இந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளா என்ன உண்மை இருக்குன்னு நீங்கள் தேடி தேடி தோண்டி தோண்டி போய் பார்க்குறீங்க? இதை போல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுட்டு யார் வெளியிடுவாங்க? ஊருக்குள்ள இப்போது எந்த கட்சி இதை போல வேலையை செய்யறதுக்குன்னு ரெடியா காத்துனுக்குறாங்க? பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுட்டு, பாத்தீங்களா இது முழுக்க முழுக்க ராகுல் காந்தியோட சதி. தப்பு கிடையாது, இதை போல ஒரு உண்மையை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இதை போல சொல்லும் போது அதுல உண்மை இல்லை, ஆனா உண்மைன்னு நம்புற மாதிரியாவது ஏதாவது பண்ணலாம் இல்லைங்களா? எதுக்காக சொல்கிறோம்னா, இந்த புகைப்படத்தோட நடுவில் நிற்கிறது பிபிசியோட ஓனர் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஆனால் பாருங்க, அவர் பிபிசி ஓனரே கிடையாது. அந்த நடுவில் நிற்கிறவரோட பேர் ஜெரோமின் கார்பின். அவர் வேறு யாரும் கிடையாது, இங்கிலாந்து நாட்டோட எம்பி. அதே இங்கிலாந்து நாட்டோட தொழிலாளர் கட்சியோட முன்னாள் தலைவர் அவர் தான் நடுவில் நிற்கிறார். அவருக்கு பக்கத்தில் தான் ராகுல் காந்தி அவர்கள் நிற்கிறார். இந்த சந்திப்பு எப்போ நடந்ததுன்னா 2022 மே மாதம்,
அந்த தேதியில் சந்தித்த ஃபோட்டோ தான் இது. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? இதை போல அந்த சமயத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஜெரோமின் கார்பினை சந்தித்து வந்த சமயத்தில் இன்னைக்கு இந்த போட்டோவை பிபிசியோட ஓனர்னு புரளியை கலப்புற இதே கட்சி தான் இவரை போய் ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்த சமயத்தில் விமர்சனம் பண்ணாங்க. இந்துக்களுக்கு எதிரானவர் இந்த ஜெரோமின் கார்பின் என்பவர் இவரை போய் ராகுல் காந்தி போய் சந்திக்கிறார்னு சொல்லும்போது அப்போ ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்னன்னு யோசிங்கன்னு சொல்லிட்டு இதே கட்சி தான் அந்த சமயத்தில் அவரை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் பாருங்க, ஏழே மாதத்துக்குள்ளே நடந்த சம்பவத்தை இவங்க விமர்சனம் பண்ணது ஒன்றா ரெண்டா ஊருக்குள்ளே பொருளையை கலப்புறது எப்படி ஞாபகத்துக்கு இருக்கும்? அதன் தான் பாருங்க, ஏழு மாதத்துக்கு முன்பாக நடந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டு இதே ஃபோட்டோவை வச்சு இந்த இங்கிலாந்து நாட்டோட எம்பி ஃபோட்டோவை போயிட்டு பிபிசியோட ஓனர்னு சொல்லி பொருளையை கலப்பிங்கிறாங்க. ஆனால் பொருளையை கலப்புறது தான் கலப்புறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோவையாவது மாற்றி போட வேண்டியதுன்னு, உண்மையான பிபிசி ஓனரை மார்பிங்காவது பண்ணி போட வேண்டியதானே? இவரை போய் பார்த்தாரு, அதனால தான் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதை போல பொய்யான ஒரு போட்டோவை இன்னார் தான் பிபிசியோட ஓனர்னு சொல்லி அசிங்கப்படுறீங்களேப்பா. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. ஆனா பாருங்க, இங்கிலாந்து நாட்டோட ஒரு எம்பியோட போட்டோவை வச்சு இவர் தான் பிபிசியோட ஓனர்னு புரளி கலப்பந்தை பார்த்துட்டு அந்த மூணாவது அந்த போட்டோல நின்றுட்டு இருக்காரு இல்லைங்களா? அவருடைய பெயர் சாம் பிட்ரோடா. அவர் என்ன சொல்கிறாரு, இதை போல ஒரு ஃபோட்டோ ஊருக்குள்ளே உங்கள் நாட்டுக்குள்ளே புரளியை கலப்பிருக்கிறாங்க, இவர் தான் பிபிசியோட ஓனர்னு சொல்லிட்டு, இவர் பிபிசி ஓனர் கிடையாது, இங்கிலாந்து நாட்டோட எம்பி, என்னுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு இந்த சாம் பிட்ரோடா என்பவர். பாருங்கள், இவங்க கலப்புன புரளி இங்கிலாந்து நாடு வரைக்கும் போயிருக்குது. பிபிசி ஓனர் இவர் தான் சொன்ன புரளி. அதுக்கு தான் சொல்கிறது, உண்மையை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய்யை உருவாக்கி ஊருக்குள்ளே புரளியை கலப்பணும்னு முடிவு வந்துட்டோம். அதே போல் கலப்புற பொய்யை ஒரிஜினல் பிபிசி ஓனரோட ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி கலப்புறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம். இப்போ யாருக்கு அசிங்கம்? இன்னார் பிபிசி ஓனர் அப்படின்னு போட்ட ஃபோட்டோ பொய்யின்னு ஆனதுக்கு அப்புறம் உங்கள் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க? இப்போ எங்கே போவீங்க? உங்கள் முகத்தை கொண்டு எங்கே வைப்பீங்க? உங்கள் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்கன்னு கேட்குறேன். உங்கள் முகத்தை கொண்டு எங்கே வைப்பீங்கன்னு கேட்குறேன். சரி, இதெல்லாம் போட்டோம். இப்போ இந்த ஜெரோமின் கார்பின் என்பவரை ராகுல் காந்தி அவர்கள் சந்திச்சுட்டு வந்ததால் அவரை இந்து விரோதின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருங்க? ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே இவர் போய் சந்திப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பாகவே நம்ம ஜி அவரை போய் சந்திச்சிருக்காரு, ஜெரோமின் கார்பின. அப்ப இவர் எப்படிங்க, அப்ப இவரும் இந்து விரோதி அப்படின்ற பட்டியல போய் சேர்ந்துருவாரா? இல்ல உங்க கூற்றின்படி, உங்க உண்மையின்படி இந்த ஜெரோமின் கார்பின் என்பவர் பிபிசி ஓனராக இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை ஜியே போயிட்டு 2002 நடந்த குஜராத் கலவரத்தை பத்தி ஆவணப்பட நீ போடுப்பா அப்படின்ட்டு அவர் போய் சொல்லியிருப்பாரோ இந்த பிபிசி ஓனர்கிட்ட, சாரி நீங்க உருவாக்குன இந்த பிபிசி ஓனர் கிட்ட 2015 போய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிருப்பாரோ ஆவணப்படத்தை நீ வெளியிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க சொல்லும் போது ஜிஐயும் சேர்த்து சொல்லுங்க, இந்து விரோதி, அவரே தான் அவருக்கு அவரே பிபிசி கிட்ட சொல்லி ஆவணப்பட்ட வெளியிட சொன்னாரு. இன்னார சந்திச்சாரு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் புகைப்படத்தை வெளியிடுறீங்களே, ஆனா அவருக்கு முன்பாகவே இந்த ஜெரோமின் கார்பினை ஜி சந்திச்ச விஷயத்தை தோண்டி எடுக்காம போயிட்டீங்களப்பா. இதுக்குதான் குழி வெட்டும் போது அக்கம் பக்கத்தில் என்னென்ன குழி இருக்குன்ட்டு பார்த்து வெட்டணும், நம்ம வெட்டுற குழியில் நம்மளே விழாதபடி. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் இங்கிலாந்து நாட்டோட நாடாளுமன்ற உறுப்பினர்னு கூட தெரியாமல் இன்னார பிபிசி சேனலோட ஓனர்னு சொன்னால் நம்பிடுவாங்கன்னு சொல்லுகிற இதை போல ஒரு அறிவுஜீவியான, அறிவு கெட்ட அறிவுஜீவியான இவர்களை போன்றவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மயிறு இல்ல பாஸ், எவ்வளவு நீளம் மயிர் பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ரிய பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தை எப்படியாவது களத்துல இறங்கி பாக்குறாங்க. ஆனா பாருங்க, அது அவங்களே தான் காலை மாறுது. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரிக்கு பின்னாடி இதன் பின்னணி என்ன அப்படின்ற ஒரு கம்பீரமான ஒரு டைட்டில் போட்டு ஒருத்தர் பேச வந்தாரு, நாகவேல் ராஜராஜன். சாரி, ராஜவேல் நாகராஜன். ராஜவேல் நாகராஜன் அவர் வந்து பேசு தமிழா பேசு அப்படின்னு நடத்தினுக்காரு ஒரு சேனல். ஆனா பேசு தமிழா பேசு சேனல் நேம் மட்டும், அந்த சேனல் பேஜுக்குள்ளே போய் பார்த்தா என்ன இது, சாணக்கியா சேனலை பேசு தமிழான்னு பேசுன்னு மாற்றிட்டாங்களோன்ட்டு டக்குன்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா அந்த சாணக்கியா சேனலுக்குள்ளே எப்படி ஆழாக்குமலை பிரச்சாரம் ஓடினுக்குமோ, ஆழாக்குமலை புராணம் ஓடினுக்குமோ, அதே மாதிரி இந்த பேசு தமிழா பேசு சேனலில் வெறும் ஆழாக்குமலை புராணம் தான் ஓடினுக்குது. எங்கே பார்த்தாலும் ஆழாக்குமலை பிரச்சார வீடியோ தான் ஓடினுது அதில். அதனால தான் என்னவோ சாணக்கியா சேனலில் பேசு தமிழா பேசுன்னு மாற்றிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஆனால் இல்லை, அந்த சேனல் வேறு, இந்த சேனல் வேறு. ஆனால் ரெண்டுமே
ஒரு கட்சிக்கு தான் வேலை செய்யுது. பாஜக 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 அதுவும் குறிப்பிட்டு கட்சிக்குன்னு சொல்றத விட ஒரு குறிப்பிட்ட நபருக்கு. அந்த நபர் பேரை அவரே சொல்லித்தானே ஆகணும். என் பேர் அண்ணாமலை, என் பேர் அண்ணாமலை, தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. இவரோட பிரச்சாரம் தான் இந்த பேசு தமிழா பேசு அப்படின்னு தலைப்பு கொண்டு அந்த சேனல் அதிகப்படியாக ஓடின்னு இருக்கும். அந்த சேனல் நடத்துறவர் நாகவேல் நாகர் ராஜவேல் நாகராஜன். அவர் என்ன பண்றாரு, இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டாரு. சரி, ஏதோ பின்னணி என்ன அப்படின்னு சொல்றாரு, படு பயங்கரமா உண்மையை தோண்டி எடுத்து வந்து பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ரியில என்னமோ கொஞ்சமா தான் பட்டும் போடாம உண்மையை சொன்ன மாதிரி தெரியுது. ஆனா பாருங்க, இவர் தான் அந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ள இருக்கிற உண்மையான உண்மையை மொத்தமா போட்டு உடைச்சாரு. முதல்ல பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ரி மட்டும் பேன் பண்ணிக்க கூடாது. பிபிசி சேனல் எந்தெந்த மொழியில, தமிழ் மொழி உட்பட எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற ஒட்டுமொத்தமான இந்தியாக்குள்ள பேன் பண்ணிடணும். இன்னும் சொல்றேன், ஒருபடி மேல போயிட்டு சொல்றேன், பிபிசியை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும். பிபிசி உடைய அனைத்து ஃபார்ம், எந்தெந்த லாங்குவேஜ்ல எல்லாம் அவங்க ஆப்ரேட் ஆகுறாங்களோ, பிபிசி தமிழ் உட்பட அனைத்து செய்தி நிறுவனங்களையும் பிபிசிங்கிற பேரே இந்தியாவில இயங்கக்கூடாது. சரி, எதுக்காக இந்தியாவிலிருந்து ஒட்டு மொத்தமாக பிபிசியை பேன் பண்ணும் சொல்கிறாரு? இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன எடுத்தாங்க? இந்த 2002 குஜராத்தில் இருந்த கலவரத்தில் மோடியோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த டாக்குமெண்ட்ரியில் கேள்வி கேட்டு எடுத்திருந்தாங்க. அதை போல எடுத்த டாக்குமெண்ட்ரி தான் பேன் பண்ணாங்க. ஆனால் இவர்களை போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த டாக்குமெண்ட்ரியை பேன் பண்ணதை விட பிபிசியையே பேன் பண்ணணும் நம்ம நாட்டிலேருந்து. ஸோ அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை நான் முழுமையாக வரவேற்கிறேன். நான் சொன்னது போல பிபிசியை இந்தியாவில் தடை செய்வதை பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கோரிக்கை. சொல்லிட்டாரு யூஎஸ் பிரசிடென்ட், சொல்லிட்டாருங்க பிபிசியை தடை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. நாளைக்கே உடனடியாக இவரோட கோரிக்கையை வந்து நாடாளுமன்றத்தில் முதன்மையாக இந்த கோரிக்கையை ஏற்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிபிசியை இந்தியாவிலேருந்து பேன் பண்ணுங்க. ஏன்னா அவர் சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் பிரசிடென்ட்டு, அனைத்து செய்தி நிறுவனங்களையும் பிபிசிங்கிற பேரே இந்தியால இயங்க கூடாது. பேன் பண்ணட்டும் இல்ல பேன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டாங்க அப்படின்றத பேன் பண்ண சொல்றீங்க இல்லீங்களா? இப்ப அதே உண்மையை தான், அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில சொன்ன உண்மையை தான் இவரும் சொல்லிக்காரு. குஜராத் கலவரம் ஆற முடியாத ஒரு காயம் தான். ஆமா, ஒத்துக்கிறேன். அந்த காயத்தினுடைய கரைகள், அதுல படிந்த ரத்தக்கரை என்பது மோடியுடைய கரங்களில் இருப்பதாகவே வச்சுப்போம். ஆனால் அதற்கான பிராயச்சித்தமாக அவர் நிறையவே செய்து விட்டார். பிபிசி சேனலை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வரியை இதுதான் சொல்றாரு. அந்த காயத்தினுடைய கரைகள், அதுல படிந்த ரத்தக்கரை என்பது மோடியுடைய கரங்களில் இருப்பதாகவே வச்சுப்போம். அந்த கரை படிந்த கரங்கள் அதை மட்டும் அறியன் பண்ணி போடுங்க. அந்த காயத்தினுடைய கரைகள், அதுல படிந்த ரத்தக்கரை என்பது மோடியுடைய கரங்களில் இருப்பதாகவே வச்சுப்போம். ஃபைனல் டச் இன்னும் ஒரே இடத்துல போடுங்களேன். அந்த காயத்தினுடைய கரைகள், அதுல படிந்த ரத்தக்கரை என்பது மோடியுடைய கரங்களில் இருப்பதாகவே வச்சுப்போம். நல்லா பாத்துக்கங்க, ஒத்துக்குனாரு. குஜராத் கலவரத்தில் ஏற்பட்ட காயம், மரணங்கள், இழப்புகள், அதோட ரத்தக்கரை ஒட்டு மொத்தமா இவருடைய கரங்களில் படிந்திருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை அவரே தான் கேமராக்கு முன்னாடி சொல்லிருக்காரு. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அப்ப பிபிசியை தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த உண்மையை ஒத்துக்கணும், உங்க சேனலையும் சேர்த்தான் தடை பண்ணணும். பேசுங்க சார், பேசுங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த ரத்தக்கரை படிந்த கரங்கள் அப்படின்ற ஒரு உண்மையை தானே அந்த டாக்குமெண்ட்ரியில சொல்லியிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரிக்கும் நீங்க சொன்ன விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன அந்த டாக்குமெண்ட்ரி தேடி தேடி புரியாத மொழியில போய் பார்த்து புரிஞ்சுக்கிறத விட அந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற ஒரு சுருக்கத்தை ரெண்டே வரியில சொல்லிட்டாரு. அந்த காயத்தினுடைய கரைகள், அதுல படிந்த ரத்தக்கரை என்பது மோடியுடைய கரங்களில் இருப்பதாகவே வச்சுப்போம். நாங்க கூட இந்த பின்னணி என்னன்னு அவர் பேசிட்டு இருக்கும் போது நடுவில் கொஞ்சம் பயந்தோம். ஐயோ, இவ்வளவு கம்பீரமா பயங்கரமா பேசுறப்பா, ஒருவேளை உண்மையை தோண்டி எடுத்துட்டாரு போதுக்கு அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, யாருக்குமே புரியாத அந்த டாக்குமெண்ட்ரி சம்பந்தமான விஷயத்த ரெண்டே வரியில நான் தமிழ்ல புரிய வைக்கிறேன்ட்டு அழகா புரிய வச்ச இவரு ஏன் பேசக்கூடாது சார், ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கறோம். அப்போ அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்னன்ற தலைப்போட வந்து உட்கார்ந்ததுக்கு காரணம் இந்த உண்மையை சொல்றதுதான் இல்லைங்களா? இவரை போன்றவரை நம்பாதீங்க. உண்மையை சொல்றோம், பின்னணியை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள சொல்லாத உண்மைகளை கூட இவங்க வாயாலேயே, இவர்களை போன்றவர்கள் வாயாலேயே உழையிடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த கேமரா மைக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசணும் தெரியாம உள்ள இருக்கிறத அப்படியே இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை போல பண்ற இவங்களெல்லாம் பொதுக்கூட்டத்தில் எங்கேயாவது லைவா பேச விட்டுற போறீங்க? பேச விட்டுட்டீங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இதுல வேற பாருங்க, ஏதோ சொல்ல வரோம், நிரூபிக்க வரோம் அப்படின்னு உண்மையை உளறிட்டு ரத்தக்கரை படிஞ்சு போச்சுங்க. ஆனா அதுக்கு அதை கரைக்கிறதுக்கு அதை துடைக்கிறதுக்கு எக்காச்சக்கமான பிராய்ச்சித்தம் தேடித்தானா? ஆனால் அதுக்கான பிராய்ச்சித்தமாக அவர் நிறையவே செய்து விட்டார். சும்மா அதை வச்சுட்டு குற்றவாளி கொண்டு நிறுத்துற மாதிரி மோடி வந்து இது பண்ணிட்டார், அது பண்ணாரு, மோடி இது பண்ணாரு, அது பண்ணாருன்னா மோடி மற்ற என்னென்னலாம் செய்திருக்கிறார். அப்போ ஒரு தலைவன் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறவங்க
நடக்கிற கலவரத்தை தடுக்காமல் பரவாயில்ல நடக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமாக தூண்டி விட்டுட்டு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான பிராய்ச்சித்தமாக அவர் நிறையவே செய்து விட்டார். அப்போ இதை போல ஒவ்வொரு கொடுமைகளையும் பண்ணிட்டு அதுக்கு பிராய்ச்சித்தமாக வேற ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா அது பேலன்ஸ் ஆகிடும் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி இதை போல ஒரு விஷயத்தை யாராவது சொல்லியிருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது அதுக்கான பிராய்ச்சித்தமாக அவர் நிறையவே செய்து விட்டார். இந்த ரத்தக்கரையை துடைக்கிறதுக்காக பல பிராய்ச்சித்தங்கள் பல வளர்ச்சிகளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி என்னத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்தியாவை வளர்ச்சி பாதையில் எடுத்துட்டு போறதுக்கு இந்த 8 வருஷத்துல எத்தனையோ சேலஞ்சிங்கான டிசிஷன்ஸ் அவர் எடுத்திருக்கிறாரு. முட்டையா வளர்ச்சி 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 சொல்லுறீங்க தவிர யாருமே குறிப்பிட்டு இதுதான்ப்பா வளர்ச்சி அப்படின்னு கண்ணால காட்ட மாட்டீங்களே. மோடி மற்ற என்னென்னலாம் செய்திருக்கிறார்? இன்னும் ஒரு 300-350 லட்சம் கோடி சொந்த பணத்தை போட்டு வளர்ச்சியை கொண்டு வந்துருப்பாரா? இப்போ மோடி அவர்கள் இருக்கிற பதவியில இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி இவருக்கு அப்புறம் வரப்போறவங்களும் சரி அந்த பதவிக்கு உண்டான கடமை என்னவோ அதைத்தான் செய்யறாங்க. செஞ்சுதானே ஆகணும், அதுதான் நம்ம உட்காடுறோம். ஆனால் பாருங்க அந்த பதவிக்குண்டான பொறுப்பை செய்யறதன் மூலமாகவே பிராய்ச்சித்தம் தேடிட்டாராம், வளர்ச்சியை கொண்டு வந்துட்டாராம். என்னப்பா வளர்ச்சி சொல்ல மாட்டாங்க பேசிட்டாரு. அந்த டாக்குமெண்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்னன்னு ஒவ்வொரு உண்மையும் அவர் வாயிலே உளறிட்டாரு. ஆனால் பாருங்க உளறிட்டாரு, உளறிட்டு சீனா கிட்ட போயிட்டாரு. இன்னொரு பக்கம் சீனாவுக்கு வாழ்த்து சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் ட்வீட் போடுறது. நீ சீனாவுக்கு வேலை பார்க்கறியா இந்தியாவுக்கு வேலை பார்க்கறியா? நல்ல கேள்வி. இங்க வந்துட்டு ஏன்பா சீனாவை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்கறது நல்ல கேள்வி. அதே போல பேசுவதற்கு முன்பாக சீனாக்காரன் தயாரித்த எந்த ஒரு தயாரிப்புகளையும் உபயோகப்படக்கூடாது. எல்லாத்தையும் கட்டி தூக்கி தூரமா எரிஞ்சிட்டு நம்ம நாட்டுக்குள்ள தயாரிக்கப்பட்ட தயாரிப்புகளை மட்டும் உபயோகப்படுத்தணும். ஆனா பாருங்க நீங்க யூஸ் பண்ற கேமரால இருந்து மைக்ல இருந்து லைட்டிங்ல இருந்து ஒட்டு மொத்தமா எல்லாமே சீனாக்காரன் தயாரிச்சது. அதே போல சீனாக்காரன் தயாரிச்ச எல்லா ப்ராடக்டை வச்சு அதன் மூலமாகவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஆனா பாருங்க சீனாக்கு ஏன் சீனாவை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்கறதுல ஏதாவது நாட்டுப்பற்று இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லை அதே போல கம்பீரமா நீங்க இந்தியாவுக்குள்ள இருந்து விட்டு எதுக்காக சீனாக்கு வேலை பார்க்குறீங்க? எதுக்காக சீனாக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? நீங்க இந்த நாட்டில் இருக்கிறீங்களா இல்லை சீனா நாட்டில் இருக்கிறீங்களா? இதே போல ஒரு கம்பீரமான குரலில் பேசிட்டா நம்ம பேசுகிற பேச்செல்லாம் நியாயமாயிடுமா? இவரு மட்டும் கிடையாது, இதே போல இங்க இருந்துட்டு ஏன்பா சீனாவை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் சேர்த்து சொல்றோம். நம்ம நாட்டுக்குள்ள உபயோகப்படுத்துற பொருள்ல பெரும்பாலான பொருட்கள் எல்லாமே சீனாலேருந்து வந்தது, சீனாவின் தயாரிப்பு மூலமாக வந்தது. அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தூக்கி தூரமாக போட்டுட்டு சீனாவில் தயாரித்த எந்த ஒரு பொருளையும் உபயோகப்படுத்த மாட்டோன்னு ஒரு சபதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீனாவை பற்றி ஏன்பா பேசுகிறீங்க அப்படின்னு பேசுங்க, தப்பு கிடையாது. பேசுங்க சார், பேசுங்க. பேசுகிறாரு, இன்னும் பேசுறாரு. அடுத்து என்ன பேசுறாருனா, அவங்க பேசுறாரு பாய்கள் அவருடைய அம்மாவை இறுதி ஊர்வலத்தின் பொழுது அவர் தூக்கி சுமந்து போனாரே, சும்மா சாதாரணமா தூக்கிட்டு போனாரு. அவங்க வீடு ரொம்ப சாதாரணமா எளிமையா இருக்கக்கூடிய வீடு, தன்னுடைய தாய்க்கான கடமைகளை செய்தாரு. அடுத்த செகண்ட் வந்து உட்காந்து கொல்கத்தால ஒரு ட்ரெயின் லான்ச்சை வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமா பிளாக் ஆஃப் பண்ணார். அதை கூட என்ன சொன்னாங்க, மோடி நடிக்கிறாரு. இதை போல எல்லாரும் உட்காந்து பேசணும் விளம்பரப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணல. இதுல கூட ஒரு விளம்பரம் தேடுறதுக்காகத்தான் அதே போல ஒரு விளம்பரம் இல்லாம பண்ணது. இந்த விளம்பரம் புரியுதா? ஏன்னா எதுக்காக இதை போல பண்ணி அதையும் ஒரு விளம்பரமா பேசணும் அப்படின்றத தான் பண்ணாருன்னு சொல்றோம்னா, ஆடம்பரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பண்ணதே இல்லைன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அவர் ஒட்டு மொத்தமாக வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை அவர் போடுற எதுவும் அவர் போற காரு அதெல்லாம் வேண்டாம், அவர் போடுற ட்ரெஸ்ஸோட ஆடம்பரத்தை மட்டும் பத்தியமா பாருங்களேன். எவ்வளவு ட்ரெஸ்ஸு எவ்வளோ ஆடம்பரம் லிஸ்ட்டு எடுத்து விட்டா இந்த காணொலி அடுத்த நாள் வரைக்கும் போகும், அவ்வளோ ட்ரெஸ்ஸு. ஏன் ஒபாமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்த சமயத்தில் அவரே ஒரே ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தார் அந்த ஃபங்க்ஷன் முடிய மட்டும். ஆனால் பாருங்க நம்ம ஜி 4-5 ட்ரெஸ்ஸுக்கு மேலே மாற்றிட்டாரு. இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிற அவர் இதை போல ஒரு விஷயத்தில் ஆடம்பரமே இல்லாமல் பண்ணிட்டார்னு எதுக்காக சொல்லணும்னா, இதை போல பேசணும் அப்படின்றதுக்காக தான். இது வியாபார யுக்தி. ஆனால் பாருங்க இது போதாது, நீங்க பேசுறது போதாது போதாது, இன்னும் பேசுங்க, இதை விட அதிகமாக பேசுங்க. ஆனால் பேசுவதற்கு முன்பாக பேசு தமிழா பேசு அப்படின்ற ஒரு தலைப்பு மட்டும் மாத்திட்டு பேசுங்க. இதை போல ஒரு தலைப்பு வைத்து கொண்டு இந்த அநியாயம் பண்ணாதீங்க. கூட்டி கழிச்சு ஒட்டுமொத்தமா இந்த ஆவண படத்தை எப்படியாவது தடை செய்யணும்னு பார்த்தோம், தடை பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? இதை போல ஏதாவது பொருளை தான் கலப்ப முடியும், கலப்பி அப்படியாவது இந்த ஆவண படத்தை பொய் நிரூபிக்க பார்க்கலாம், பண்ணி பார்க்குறாங்க. தப்பு கிடையாது, ஆனால் இன்னும் அதிகப்படியா ஒரிஜினலாக ஊருக்குள்ள புரளியை கலப்ப முடியுமான்ட்டு உங்கள் வார் ரூம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அப்போவாது ட்ரைனிங்கு பிறகாது இன்னும் ஸ்ட்ராங்காக ஏதாவது பொய்யை கலப்புறாங்களான்ட்டு உண்மையை பொய்யை நிரூபிக்க வந்த விஷயம் எல்லாமே இவங்க வாயாலேயே அது உண்மைதான் ஒத்துக்கணும். இந்த காணொலிக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கருத்து நீங்கள் கம்மி பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலி நான் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.